அமைச்சரவை முடிவாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு தொகுதி மேம்பாட்டு நிதி 2 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என்பதை ஏற்பதற்கில்லை. காரணம், நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பகுதியான அரசின் உதவிகள் இதுவரை பெறாத கிராமங்களுக்கு இந்த நிதி பல வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆண்டொன்றுக்கு சுமார் 300 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த நிதி என்பது பெறப்பட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2 ஆண்டு என்று வருகிற போது ஒரு மிகப்பெரிய தொகை மத்திய அரசாங்கம் மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதியை தன்னை நோக்கி திருப்பிக் கொள்வதாக கருத வேண்டியுள்ளது. அதோடு மட்டுமல்ல, கொரோனாவுக்கான நிதி ஒதுக்கீட்டை பார்க்கிற போது அதிலேயே அரசியல் வேறுபாடு என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த நிலையில் இந்த தொகுதி நிதி என்பது மத்திய அரசினுடைய தொகுப்பிலே இணைக்கப்பட்டு செலவு செய்யப்படுமே ஆனால் எந்த மாநிலத்திற்கு அதை செலவு செய்கிறார்கள் என்று விவரம் நமக்கு தெரியாது. வாக்களித்த மக்களுக்கு குறைந்தபட்ச நன்மைகளை செய்வதற்கான இந்த நிதியையும் பறிப்பது என்பது சரியான நடவடிக்கையாக கருத முடியவில்லை. அதோடு மட்டுமல்லாது, கடந்த 24ஆம் தேதி 25,000 கோடி ரூபாயை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கும் ராஜபாதையை உருவாக்குவதற்கும் மோடி அரசாங்கம் அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். இந்த அவசர நிலையை கருத்திலே கொண்டு அந்த நிதியை கொரோனாவினுடைய தடுப்பு நிதியாக பயன்படுத்தலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தீர்மானிக்காமல் தான் அறிவித்த தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மீது குறைந்தபட்ச ஈவியிறக்கம் கூட காட்டாமல் இப்படி நடந்து கொள்வது என்பது ஏற்புடையதாக கருத முடியாது. இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும், இந்த நிதி என்பது ஏழை எளிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் கொரோனாவிலே பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கான உதவியாக இது இருக்கும் என்ற வகையில் இதை வந்து நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இந்த உத்தரவினை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.